சுத்தி கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அலங்காநல்லூர் மக்களுக்கும் அலங்காநல்லூருக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கு அது பக்கத்து ஊர், ஒரு 7-8 கிலோமீட்டரில் இருக்குது அந்த ஊர். அது அரசாங்கம் யாரை கட்டு, நீ கட்டினா உன் தேவைக்கு நீங்கள் கட்டினா நாங்கள் ஏற்றுக்கிற முடியுமா? ஐதீகம்னா ஆரம்பத்தில் தொழுமாடு கோட்டையில் இருந்திருக்கு. ஜல்லிக்கட்டுன்றதுல வந்து தொழுவில் அவுத்து விடும்போது காலங்காலமாக அது நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. தொழுவுமே ஒட்டி நடக்கக்கூடாத அளவுக்கு சூழ்நிலை இருக்குல்ல. அப்போ ஒவ்வொருத்தங்களும் அந்த இப்போ கொரோனா வந்திருக்குல்ல, ஆலப்புறங்களும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கவங்கள பூரா செய்யல. அது ரொம்ப பயந்துட்டாங்க ஊர் மக்களே. அங்கே எடுத்துகிட்டு போய் மயானத்தில் அடக்கம் பண்ணுற கூட இடம் இல்லை. அன்றைக்கி அந்த குடங்கி உடுக்கடிச்சு எல்லாம் சாமி இறக்கிலாம் கேட்கல. இதுதான் காரணம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போனா வந்து தை 3-ம் தேதி கண்டிப்பான முறையில் அலங்காநல்லூரில் காலையை அவுத்து விடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. அந்த கோட்டை முனிக்கு வந்து ஒரு சுட்டு ரத்தமாவது கீழே சிந்தணும் அந்த இடத்துல அவருக்கு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா, அலங்காநல்லூரில் பிரசித்தி பெற்ற முனியாண்டி கோயிலில் இருக்கோம். பரம்பரை பூசாரியோட பேரன் தான் இங்கே வந்திருக்காரு. ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு எப்படி தலைமுறையாக கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க, இங்கே என்ன பாரம்பரியம் அப்படிங்கிறத நம்மகிட்ட சொல்ல போகிறாங்க. சொல்லுங்கண்ணே, இந்த வருஷம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டேடியம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த ஸ்டேடியம் வந்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த வருஷம் வந்து பாரம்பரியத்தில் தான் நடக்குது. இதோட உங்களோட கருத்து என்ன? அது அரசாங்கம் ஆணையிட்டது ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டித்தரேன்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. சொன்னதை உடனே நிறைவேற்றி அந்த வெள்ளம் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் சில மக்கள் சொல்கிறாங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அங்கே போயிடும் அங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி அது எதிர்ப்பு தெரிவிக்கிறதாலாம் மீடியாவில் மீடியா நண்பர்கள் சொல்கிறாங்க. அலங்காநல்லூரில் அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கலை, வருத்தங்கள் இருக்குது. ஆனால் வருத்தங்கள் இருக்குது. அலங்காநல்லூர் பேரை உச்சரித்து அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானம்னு சொல்லியில் சில நண்பர்கள், ஜல்லிக்கட்டு ரீதியான உலகளாவியாக இருக்கிற நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணலாம் கேட்குறாங்க, என்னப்பா வந்துட்டு அங்கே தான் போதான்னு கேட்குறாங்க. ஆனால் போகாது, போக விடமாட்டார் சாமி. அப்பறப்பட்ட சாமி அது, சாமிக்கு தான் நம்ம ஜல்லிக்கட்டை கட்டுறோம். அது எப்படி பார்த்தோம்னா 450 காலங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது. தொழு மஞ்சுரட்டாக இருந்துச்சு, தொழு மஞ்சுரட்டை இன்றைக்கி வாடி மஞ்சுரட்டாகி நம்ம காலையில் அவுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த தொழு மஞ்சுரட்டை அவுக்கிற காலத்துலேருந்தே நம்ம முனியாண்டி சாமியோட காலை தான் முதல் காலையை அவுத்துக்கிட்டு இருக்கோம். அது மாற்றுறதுக்கான அமைப்பு வச்சாலும் நல்லா இருக்காது, அது உடவும் மாட்டோம் நாங்கள். இப்போ அலங்காநல்லூர் மக்களுக்கும் அந்த ஸ்டேடியம் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா? அலங்காநல்லூர் மக்களுக்கும் அலங்காநல்லூருக்கும் சம்மந்தமே இல்லை. அதுக்கு அது பக்கத்து ஊர், ஒரு 7-8 கிலோமீட்டரில் இருக்குது அந்த ஊர். ஆனால் இது வந்து அலங்காநல்லூர் ஒன்றியத்தில் தான் சேருது. அந்த இடம் இருக்கிறது அலங்காநல்லூர் ஒன்றியத்தை சேரும். அதனால் அலங்காநல்லூர்னு தான் அது சாட்டாக சொல்லிக்கிறதுக்கான இது இருக்குது. நம்ம இருந்தாலும் நம்ம காலையெல்லாம் போய் அவுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் காலையில் போய் அவுப்போம். நம்ம ஊரில் மாடுபிடி வீரர்கள்லாம் குறைஞ்சது எப்படி பார்த்தாலும் ஒரு 500-600 பேர் இருக்காங்க. அது காலை மாடுபிடி வீரர்கள்லாம் போய் மாடு அடக்கிறதுக்கான தயார் நிலையில் இருக்காங்க. அது என்றைக்கு ஆன்லைன் ஓப்பன் பண்ணுறாங்களோ அங்கேயும் பதிகிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஒருவேளை வந்து எதிர்காலத்தில் ஸ்டேடியத்தில் நடக்கணும், ஏன்னா இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி அரசாங்கத்தில் சொல்கிறாங்கன்னா அப்போ உங்களோட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? அது அரசாங்கம் யாரை கட்டு, நீ கட்டினா உன் தேவைக்கு நீங்கள் கட்டினா நாங்கள் ஏற்றுக்கிற முடியுமா? மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றதுக்காண்டி நீங்கள் மைதானம் கட்டி தரணும்னீங்க, கட்டிட்டீங்க, ரைட்டு. இதே தான் இந்த பக்கத்தில் சுகர் மில் இருக்குது. ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500-600 பேர் வேலை பார்ப்பாங்க. அந்த சுகர் மில் ஓப்பன் பண்ணி உடனே தான் சொன்னீங்க, ஓப்பன் பண்ண வேண்டியதானே. இதே வந்து ஜல்லிக்கட்டுக்கு மைதானம் கட்டித்தரவங்க நீங்கள் மாட்டுக்கு 1000 ரூபா ஊக்கத்தொகை கொடுக்கணுன்றீங்க, அந்த ஊக்கத்தொகையை கொடுத்துருந்தா இன்றைக்கி மாடை ஊக்கமாக வச்சுருப்போம். நீங்கள் கட்டின கிரௌண்டில் கொண்டு வந்து அவுப்போம்ல, மாடு செம்மையாக விளாண்டு வரும்ல, அந்த ஊக்கத்தொகை என்னாச்சுன்னே தெரியல. அந்த ஊக்கத்தொகையை கொடுக்குறீங்க, அதை பற்றி பேசவே மாட்டேறீங்க, அது வரவே மாட்டேங்குது. மைதானம் கட்டின்னு தான் பெருசாக பேசுகிறீங்களே தவிர, அதில் அவுக்கிறதுக்கு மாடு டெம்பர் பண்ணணும்ல, 1000 ரூபா அறிவிச்சு அதை கொடுக்கணும்ல, அதையே தெரில, அதை கேட்போம்ல. கேட்டுட்டு தான் இருக்கோம், கட்டிட்டு தான் இருக்கோம், கொடுக்க மாட்டேறீங்க. அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த வர எம்பி எலெக்ஷன்லேயும் ஓட்ட போட்டு ஜெயிக்க வைப்போம். காலை இந்த தென் மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு பிரியர்கள் நிறையா இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு நீங்கள் 2 2-வீலர் இருக்குன்னா 2 மாடு இருக்குது. 2 மாடு இருக்குது. ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு மாடு வைக்கலாட்டி இன்னொரு ஜல்லிக்கட்டில் அந்த மாடை வைப்போம். அப்போ அந்த 2 மாடு வச்சுருக்கேன் வீட்டில் 10 பேர் இருக்கியா, 10 பேர் ஓட்டு விழுகும், ஓட்டு விழுகும். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. கொஞ்சம் வேகமாக இருந்த அரசாங்கம் விடியலாச்சு, எங்கள் மாட்டுகளுக்கு 1000-1000 அறிவிச்சது மாதிரி ஐயா ஸ்டாலின் ஐயா கொஞ்சம் கொடுத்தாருந்தா நல்லாயிருக்கும். ரொம்ப நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். நீங்கள் அதை அறிவிக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட கேட்க போகிறதே இல்லை. ஆமாம், பார்த்து செய்யுங்க. மக்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கெல்லாம் காப்பீடு திட்டம் போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலை உரிமையாளர்களுக்கும் காப்பீடு திட்டம் போட்டு கொடுத்தா மிக மிக நல்லாயிருக்கும். ஏன்னா அது காப்பீடு திட்டம் இருந்தால் எங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக இருக்கும். ஏன்னா அனாவசியமாக ஜல்லிட்டு யாரும் சாகலை. ஒரு எதிர்பாராத விதமாக தான் மாடு குத்தி இறக்குறாங்களே தவிர, வந்து சாகணும்னு சொல்லி யாரும் ஜல்லிக்கட்டுக்கு போகல. என் மாடு குத்தி எவனா சாகணும்னு சொல்லி நாங்கள் மாட்டை கொண்டு ஜல்லிட்டு கொண்டு போகல. ஜஸ்ட்டு விளையாட்டு காமிக்கணும்,
விளையாட்டு அதனுடைய அது அவுத்து உடனே அது சந்தோஷமாக அது அப்படி அப்படி துளி குதிச்சு விளையாண்டு போகணும். வீரர்களும் இப்படி தழுவணும், காயம்படாமல் அவங்களை கீழே தள்ளி விட்டு போகணும் மாடு. அதை தான் நாங்கள் வேண்டிக்கிறோம். இதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டில் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா, ஜல்லிக்கட்டில் வந்து நல்லா தகுதி பெற்ற மாடுபிடி வீரராக இறக்குங்க. குழந்தைகளை உள்ளே இறக்கி விட்டு வேடிக்கை பார்க்காதீங்க. அந்த உள்ள இன்றைக்கி பூராமே அரசாங்கம் தான் ஜல்லிக்கட்டை கையில் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி கமிட்டி நடத்தும், விழா குழு நடத்தும், அந்த ஊர் நடத்தும். அது பண்ணும்போது இன்றைக்கி அரசாங்கம்லாம் வரும்போது நம்ம கிராமம் நடத்தும் போது நம்ம தேர்ந்தெடுப்போம், இந்த ஊருக்காரையும் நல்லா மாடு பிடிப்பியா, இந்த ஊருக்காரன் பிடிப்பியா அப்படின்ற விஷயம் தெரியும். அவன் நம்ம தேர்ந்தெடுத்து உள்ளே இறக்கி விடுவோம் பணியில் கொடுத்து. இன்றைக்கி இங்கெங்கேயோ உட்காந்துக்கிறேன், உட்காந்துக்கிட்டு ஆன்லைனில் போட்டு விட்டு வந்து பணியில் வாங்கிட்டு மாடு பிடிக்கிறாங்க. அந்த பணியினையும் மாற்றி போட்டுக்கிறாங்க. மாற்றி போட்டுக்கிட்டு அவன் நாலு மாடு பிடிச்சிட்டு பணியில் அடுத்தவன்ட கொடுத்துட்டு போயிறான், டயர்டாக இருக்குன்னு. அந்த பணியில் போட்டுக்கிட்டு மறுபடியும் இன்னொரு பிடிக்கிறேன், அவன் மூணு மாடு பிடிக்கிறான். ஆனால் மேலே உட்காந்து அரசு அதிகாரி எழுதுறது மனுஷன் எழுதலை, அந்த நம்பரத்தை எழுதுகிறாங்க, நம்பரத்தை எழுதுகிறாங்க. அப்போ அவன் ரீடிங்கை போயிட்டு இருக்கான், மூணு பேர் மாற்றி போட்டு நாலாவது ஆள் பிடிக்கல மாடு. ஒவ்வொருத்தையும் எனர்ஜியாக இருக்கான்ல, ஒவ்வொருத்தையும் இந்த டயர்ட் ஆகும்போது டயர்ட் ஆகும்போது பண்ணை கொடுத்துட்டு வெளியில் போயிடுறேன், அவன் கடைசியாக பிடிக்கிறவன் அந்த எனர்ஜியோடு வந்து பிடிக்கிறேன், வின் ஆகி போயிடுறேன். அலங்காநல்லூர் முனியாண்டி கோவிலுக்கும் இங்கே நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கும் இருக்கக்கூடிய ஐதீகம் என்னென்ன? ஐதீகம்னா ஆரம்பத்தில் தொழுமாடு கோட்டையில் இருந்திருக்கு. ஜல்லிக்கட்டுன்றதுல வந்து தொழுவில் அவுத்து விடும்போது காலங்காலமாக அது நடந்துகிட்டே வந்துட்டுருக்கு. தொழுவுமே ஒட்டி நடக்கக்கூடாத அளவுக்கு சூழ்நிலை இருக்கையில் ஊரில் கரலா பேதி வாந்தி வகுத்தால மக்களுக்கு ஃபுல்லாமே வந்துருச்சு. அப்போ ஒவ்வொருத்தங்களும் இந்த இப்போ கொரோனா வந்திருக்குல்ல ஆளப்புறங்களும் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ஊரில் இருக்கவங்கள பூரா செய்யல. அது ரொம்ப பயந்துட்டாங்க ஊர் மக்களே. அங்கே எடுத்துகிட்டு போய் மயானத்தில் அடக்கம் பண்ணுற கூட இடம் இல்லை. அது என்ன எதிராக காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி தானே ஆண்டு காலத்தில் இப்படி இருக்குது. அன்னைக்கெல்லாம் ஐதீகம் சாமி ஐதீகம் தானே, அது வாக்கு தானே. அன்னைக்கு அந்த கூடாங்கி உடுக்கடிச்சு எல்லாம் சாமி இறக்கிலாம் கேட்கல, இதுதான் காரணம் அப்படின்ற விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அப்போனா வந்து தை மூணாந்தேதி கண்டிப்பான முறையில் அலங்காநல்லூரில் காலையை அவுத்து விடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. அந்த கோட்டை முனிக்கு வந்து ஒரு சுட்டு ரத்தமாக கீழே சிந்தணும். அந்த இடத்துல அவருக்கு குத்தி தான் காயப்படணும், இல்லை கீழே விழுந்து கையில் தெரிஞ்சு போகலாம், காலில் கல் தட்டி விட்டு அவங்களோட சுட்டு ரத்தம் வந்தாலே போதும், அதை ஏற்றுக்கிடுவார். அந்த மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால தான் ஊர் இன்றைக்கி செழிப்பாக இருக்குது. ஒன்றிய ஃபுல்லாமே நல்லா விவசாயம் பெருகி மக்கள் செழிப்போடு இருக்கிறது காரணம் தான். ஏன்னா இந்த ஆண்டும் வந்து நீங்கள் நினச்ச முடியும் இங்கே ஜல்லிக்கட்டு நடக்கணும், அது எங்களோட விருப்பம். அது மட்டும் இல்லை, ஊர் மக்களோட விருப்பம் அதுவாக தான் இருக்குது. நாங்கள் கேட்ட வரைக்குமே வந்து எல்லாருமே பாரம்பரிய இடமான அளவில் தான் நடக்கணும்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறதாங்களும் பொறுத்து வந்து பார்க்குறோம். கண்டிப்பான முறையில் இங்கே தான் நடக்கணும், இங்கே தான் நடக்கும்ன்றதில்ல, இங்கே தான் நடக்கும், நடத்தி காட்டுவோம். அது எப்போ ஏற்பட்ட இராணுவமே வந்து இறங்கினாலும் அதெல்லாம் எதிர்த்து நாங்கள் சண்டை போகிறது கூட ரெடியாக இருக்கோம். ஓப்பனாக சொன்னால் அதுதான் எங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்குறது, எதுக்கு நாங்கள் போய் தயங்கணும்? இந்த அரசுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம், மாடுகளை குறைச்சி டோக்கன் கொடுங்க. ஆன்லைனில் சரியான முறையில் ஆன்லைன் டோக்கனை கொடுங்க. நமக்கு விரும்பினவங்க, நமக்கு தேவையானவங்க, நம்ம சொந்தக்காரங்கன்ற விஷயத்தை எழுதி கொடுத்து அவங்கவுங்களுக்கு டோக்கன் போடாதீங்க. குழுக்குச்சீட்டில் என்ன உழுகுதோ அந்த முறையில் ஆன்லைனில் டோக்கன் இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இவர் வந்து அவருக்கு சொந்தக்காரர், இவருக்கு சொந்தக்காரர், இவர் அந்த பிறவில் இருக்கார், இவர் எவ்வளோ பெரிய விஐபி, இவருக்கு தான் கொடுக்கணுன்ற நிலைமையில் ஆன்லைனில் கொண்டு போயிடாதீங்க, கொண்டு போயிடாதீங்க. காரு பைக்கெல்லாம் தவிர்த்துருங்க. 1500 மாடு ஆகணும்னா 1500 மாட்டுக்கும் பிரேசை கொடுத்து விடுங்க. 7 லட்சம் 7 லட்சம் 14 லட்சம் காரை கொடுக்குறதுக்கு 14 லட்சத்தையும் அந்த 1000 மாட்டுக்கு பிரித்து கொடுங்க. எல்லா பேரும் விவசாயியை சந்தோஷப்படுவாங்க. அந்த அரசுக்கு கேட்டுக்கிறோம், இப்போ 1000 ரூபா ஏமா கொடுங்க எங்களுக்கு. சித்தி கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்கள்.